श्री गुरुभ्यो नमः हरिः ओम् वन्दे विद्युज्ज्वलनविलसत् ब्रह्मसूत्रैकनिष्ठो कर्णद्वन्द्वे कनकरचिते कुण्डले धारयन्तो सत्कौपीनं कपिजरवृतं कामरूपं कपीन्द्रम् पुत्रं वायोः ऋणसुखवरदं वज्रदेहं वरेण्यम् ओम् श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तद्धुल्यं रामनाम वरानने बुद्धिर्बलं यशो धैर्यं निर्भयत्वं मरोहतां अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत् असाध्यसाधक स्वामिन्ने असाध्यं तव किं वद रामदूतकृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभो जय श्रीराम श्रीराम जयं जय जय श्रीराम श्रीराम जयं जय श्रीराम श्रीराम जयं சுவாமியோடைய திருநாமம் ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேயர் அப்படின்ற திருநாமம். இந்த ஊரோடைய பழமையான பேர் வந்து அகஸ்தீஸ்வரம் அப்படின்னு பேரு. அகத்தியர் வந்து தன் கையால சிவலிங்கம் முடித்து பூஜை செய்த ஒரு விசேஷமான க்ஷேத்திரம். அந்த அகத்தியர் பூஜை செய்த நான்கு சிவலிங்கம், சிவலிங்கத்துக்கு நான்கு பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான்கு திசையும் நாலு ஆஞ்சநேய சுவாமி இருப்பாங்க. அந்த ஆஞ்சநேய சுவாமியோடைய சன்னிதானத்துல வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய சுவாமி இவர். வடக்கு மூலை அப்படின்றது குபேர மூலை. குபேர மூலையிலிருந்து சுயம்புவா நம்ம கீழே பார்க்கக்கூடிய சுவாமி வந்து செல்ஃப் மேடு, சுயம்புவா தான் தோன்றிய இருக்கக்கூடியவர். வாலாஜாபேட்டை அப்படின்ற நகரத்துல இருக்கு. இந்த வாலாஜாபேட்டையுடைய புராதனமான பேரு தான் அகஸ்தீஸ்வரம் அப்படின்னு பேரு. வாலாஜாபேட்டையில காமாட்சி நகர் அப்படின்ற இடத்துல இந்த நவகிரக கோட்டை ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேய சுவாமி சன்னிதானமா இருக்காரு. இந்த கோவில் வந்து சென்னை டு பெங்களூர் ஹைவே ரோட்ல இருக்கு. அதே போல திருப்பதி, திருத்தணி, ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிள், சோலிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி, ரத்னகிரி முருகப்பெருமான், இது போல பலவிதமான புண்ணிய கஷேத்திரங்கள், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோவில், இது மாதிரி பலவிதமான புண்ணிய கஷேத்திரங்கள் தரிசனம் இடுப்புல இருந்தே அந்த வால் வந்து வரும். தலைக்கு மேல வாலோட மணிக்கட்டின ரூபத்துல இருக்கும். அது மாதிரி இருந்ததுன்னா பக்தர்களுடைய பிரார்த்தனையை ராமபிரான் சொல்லி சீக்கிரமா நிறைவேற்றி வைப்பார் அப்படின்ற தைரியம். வால்ல பாத்தீங்கன்னா மணி தொங்கும். அதே மாதிரி கையில வந்து சௌகந்தி அப்படின்ற புஷ்பம் கதை மாதிரி வச்சுட்டு இருப்பாரு. சுயம்புமூர்த்தி ரொம்ப சக்தி வாய்ந்தவர். கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கும் மேன்மையான பழமை வாய்ந்தவர். நினைச்ச காரியங்கள்லாம் நிறைவேற்றி கொடுப்பார். நிறைய பக்தர்களுக்கு கனவுல தோன்றி காட்சி கொடுக்கிறார். அவர் பூஜை செய்த ராமர் பாதம் இது. சுயம்புவா அந்த சுவாமி இவர். பக்கத்துல இருக்கக்கூடிய சுவாமி வந்து அத்திப்பலகை. இப்ப கோவில திருப்பணி ஆயிருக்கிறது அப்படின்றதுனால அத்திப்பலகையில இதே போல ஆஞ்சநேய சுவாமியுடைய உருவம் செய்து பாலாலய பூஜை செய்து திருப்பணி ஆயிருக்கு. இன்னைக்கு சனிக்கிழமை எதுவுமா விசேஷமான முறையில வெத்தலை மாலை, ஸ்ரீராம ஜெயம் ஜப மாலை, அதே போல துளசி மாலையோட சேவை சாதிக்கிறார். ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமி. பிரார்த்தனை பண்ணிக்கலாம், சேவை சாதிச்சுக்கோங்க. அதே மாதிரி கோவிலுக்கு திருப்பணி ஆயிருக்கு. அந்த திருப்பணியை நம்ம பங்கு பெற்று பலன் அடையலாம். சக்தி வாய்ந்த குபேர வீர ஆஞ்சநேயர். ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஜெய்.